எஃப்னோ தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள் இன்று 13ஆம் திகதி முதலாம் மாதம் 2021ஆம் ஆண்டு. சமூக வலைதளத்தில் ஜனாதிபதியை விமர்சித்த முஸ்லிம் நபர் கைது. ஜனாதிபதி கோதபா ராஜபக்சவுக்கு எதிராக சமூக வலைதளத்தில் அவதூறு கருத்துக்கள் பதிவேட்ட முஸ்லிம் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் கொழும்பு திகவலையில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். திகவலை பீட்டர் வீதியினைச் சேர்ந்த நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் குற்றப்புலனவு பிரிவினர் கொழும்பு பிரதான நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். இதன்போது அவரை எதிர்வரும் 14 நாட்களுக்கு விளக்கமுறையில் வைக்குமாறு அதிரடி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 7600 உலமாக்கள் சார்பில் ஜனாதிபதி பிரதமர் பவித்ரா ஆகியோருக்கு அனுப்பியுள்ள முக்கிய கடிதம். இலங்கை முஸ்லிம்களின் ஜனாசாக்கள் பலவந்தமாக இருப்பதை நிறுத்தக் கோரியும் மத உரிமையை உறுதிப்படுத்த கோரியும் வைரஸினால் மரணிக்கும் முஸ்லிம்களின் உடல்களை நல்லடக்கம் செய்ய அனுமதி கோரியும் அதற்கான காரணங்களை சுட்டிக்காட்டியும் புத்திஜீவிகள் கருத்துக்களை இணைத்து அகில இலங்கை ஜமத்துல் உலமா சபை ஜனாதிபதி பிரதமர் சுகாதார அமைச்சர் மற்றும் சுகாதார சபைகள் பணிப்பாளர் ஆகியோருக்கு இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ரஞ்சனுக்காக சட்ட ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் போராடுவோம் சஜித் பிரேமதாசா. சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்காவுக்கு சட்ட ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் போராடுவோம் என்று எதிர்கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசா அறிவித்துள்ளார். உடல்களை தகனம் செய்வதா அடக்கம் செய்வதா என்று வாதம் புரிவோர் கற்காலத்தைச் சேர்ந்தவர்கள். விமல் வீரபன்ச. ஒரு சில விடயங்களில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் நிறுவனங்கள் செயற்படும் விதத்தில் பிரச்சினையுள்ளதாக அமைச்சர் விமல் வீரபன்ச கூறுகின்றார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் 21 சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு வைரஸ் தொற்று. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் 21 சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் வருபவர்களை சுகாதார நடைமுறைகள் பேண வேண்டும் என்றும் நோயாளிகளை பார்வையிட 15 நிமிடம் மாத்திரம் அனுமதி வழங்கப்படும். ரஞ்சன் ராமனுக்கு ஏற்பட்ட நிலையே சிவப்பு எச்சரிக்கையாக பார்க்கின்றோம் சுமங்கல தேரர். ரஞ்சன் ராமநாயக்காவுக்கான சிறை தண்டனையை அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுபவர்களுக்காக சிவப்பு எச்சரிக்கையாகவே பார்க்கின்றோம் என்று சுமங்கல தேரர் கூறுகின்றார். உடல்களை அடக்கலாம் என்ற நிபுணர்கள் வழங்கிய அறிக்கையை மறைக்கப்பட்டு விட்டது முஜிபிர் ரஹ்மான். வைரஸ் தொற்றினால் உயிர் இழப்பவர்களின் சடலங்கள் தொடர்பில் நிபுணர்களால் வழங்கப்பட்ட அறிக்கையை மறைத்து அரசாங்கம் தான் எடுத்த தீர்மானத்தை செயற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இதனால் உள்நாட்டில் மாத்திரமன்றி சர்வதேச மட்டத்திலும் இலங்கைக்கு அபகீர்த்தி ஏற்பட்டுள்ளது என்று பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபிர் ரஹ்மான் அறிவித்துள்ளார். பிரிட்டனிலும் தென்னாப்பிரிக்காவிலும் உள்ள வைரஸ் தொற்று இலங்கைக்குள் நுழையும் ஆபத்து. இலங்கை வெளிநாட்டவர்களின் வருகைக்காக திறக்கப்பட்டுள்ளதனால் பிரிட்டனில் தென்னாப்பிரிக்காவிலும் காணப்படும் வீரியம் மிக்க வைரஸ் தொற்று இலங்கைக்குள் நுழையும் ஆபத்து உள்ளது என்று தொற்று நோயின நிபுணர் அறிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகம் அருகில் ஏவிபியினர் ஆர்ப்பாட்டம். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையத்தை ஒரு வெளிநாட்டு நிறுவனத்திடம் ஒப்படைக்க அரசாங்கம் மேற்கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை முன்வைத்து ஜனாதிபதி செயலகம் அருகே மக்கள் விடுதலை முன்னணி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடாத்தியது. பாட்டாளி சம்பிக்க அணியும் சஜித் அணியும் வங்குரோத்து நிலை. ஏவிபி நடத்தும் ஆர்ப்பாட்டங்களில் எந்த அட்டைகளும் எண்ணிக்கையின் அளவிலான மக்கள் செல்வாக்கு கூட இல்லாமல் போயுள்ளது. புத்த சாசனத்துக்கு தங்கள் பிள்ளைகளை அர்ப்பணித்த பெற்றோர்களுக்காக வீடமைப்பு திட்டத்தின் திட்ட அறிக்கை மல்பத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க பீடத்தின் தீரர்களுக்கு வழங்கும் வைபவம் இடம்பெற்றது. அரசாங்கம் அமைக்கப்பட்ட பின்னர் நாட்டில் பலவீனமான எதிர்க்கட்சி தலைவரும் பலவீனமான எதிர்க்கட்சியும் இன்று எமது நாட்டில் உள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் கடந்த காலங்களில் தன்னுடைய செல்வாக்கை கட்டியெழுப்புவதற்காக பாரிய பிரச்சாரங்களை கொண்டு சென்ற போதும் நாட்டுக்காக எந்த பணியையும் ஆற்றவில்லை. அவர் கடந்த அரசாங்கத்தின் போது வீடமைப்பு அமைச்சையும் அதன் துணை நிறுவனங்களையும் வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்ற ஒரு தலைவராகவே இருந்துள்ளார். இன்று அவர் செய்வது யாதெனில் எதிர்க்கட்சியை வங்குரோத்து நிலைக்கு இட்டுச் செல்வது ஆகும். பாட்டாளி சம்பிக்க அணியும் சஜித் அணியும் ஒரே நிலைக்கு வந்து விட்டன. எதிர்க்கட்சி இந்த பிரச்சினையை தீர்க்காமல் எதிர்க்கட்சியின் பங்கை சரியாக செயல்படுத்த முடியாது.
பொது சுகாதார பரிசோதகர் போல் நடித்து வீடொன்றிலிருந்து பல லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் கொள்ளை. பெண் மற்றும் ஆண் ஒருவர் மடக்கி பிடிப்பு. சுகாதார பரிசோதகர் போல் நடித்து வீடொன்றிலிருந்து பல லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை கொள்ளையிட்டுச் சென்ற பெண் ஒருவரும் அவருக்கு உதவிய ஆண் ஒருவரும் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கின்றது. தொண்டமனாறு அரசடியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வீடொன்றுக்கு சென்ற பெண் ஒருவர் அங்கிருந்தவர்களை அழைத்து தன்னை பொது சுகாதார பரிசோதகராக அறிமுகப்படுத்தி வெள்ள நிலைமை தொடர்பில் ஆராய்ந்து வந்துள்ளார். அவர் கருப்பு மலை அங்கி அணிந்திருந்துள்ளார். வீட்டின் சுற்றாடலில் தேங்கி நின்ற வெள்ளத்தை தனது அலைபேசியில் ஒளிப்படங்கள் எடுத்து அந்த ஆண் பெண் ஆடை மாற்றுவதற்கு அறையை தருமாறு கேட்டுள்ளார். ஆனால் அறையொன்றில் வீட்டில் உள்ளவர்கள் வழங்கியுள்ளனர். அதற்குள் சென்று கதவை பூட்டிவிட்டு பெட்டகத்திலிருந்த 5 தங்கப்பவுன் தாலிக்கொடி மற்றும் சங்கிலி மோதிரம் ஆகியவற்றை கொள்ளையிட்டு அந்த பெண் அங்கிருந்து தப்பித்துள்ளார். சந்தேகம் கொண்ட குடும்பத்தினர் அறைக்குள் சென்று பார்த்தபோது பெட்டகத்திலிருந்த நகைகளை காணவில்லை. சம்பவம் தொடர்பில் அயலவர்களுக்கு தெரியப்படுத்தியதைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் அனைவரும் அந்த பெண்ணை தேடியுள்ளனர். இதன்போது அந்த பெண் ஆண் ஒருவருடன் மோட்டார் சைக்கிளில் பலாலி பகுதியில் பயணித்தபோது அவர்கள் இருவரையும் துரத்திச் சென்றனர், மடக்கி பிடித்துள்ளனர். இருவரும் வல்வெட்டுத்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். ரஞ்சன் ராமநாயக்கா எல்லை மீறிவிட்டார். பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு நீதிமன்றத்தை அவமதிக்க முடியாது என்று தெரிவித்துள்ள அமைச்சர் சமல் ராஜபக்ச பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது பொறுப்பு, கடமை மற்றும் எல்லை தொடர்பில் புரிந்து செயற்படுவது மிகவும் அவசியம். ரஞ்சன் ராமநாயக்கா எல்லை மீறி செயற்பட்டதனால் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 35 வருடமாக பாராளுமன்றத்தையும் அங்கம் வகிக்கும் தான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அனாவசியமாக தலையிட்டதில்லை. அவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டோருக்கு எதிராக தண்டனை வழங்க வேண்டும். வீரியம் மிக்க வைரஸினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டனர். பிரிட்டனிலும் தென்னாப்பிரிக்காவிலும் பரவி வருகின்ற வீரியமிக்க ஆபத்தான வைரஸினால் பாதிக்கப்பட்ட வெளிநாட்டவர் ஒருவர் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ளார். சுகாதார சேவைகள் பிரதி இயக்குனர் ஹேரத் இதனை தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய வீரியமிக்க வைரஸினால் பாதிக்கப்பட்டவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட நபருடன் தொடர்பிலிருந்த அனைவரையும் கட்டாயம் வைரஸ் பரிசோதனை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக ஹேரத் அறிவித்துள்ளார். பொதுமக்கள் இதுகுறித்து தேவையற்ற அச்சத்துக்குள் உள்ளாக வேண்டியது இல்லை என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார். முகமது சித்திக்கின் உதவியாளர் உட்பட இருவர் 12 மில்லியன் பணத்துடன் கொழும்பில் கைது. ஹிரான்பாஸ் பகுதியில் வைத்து ஒரு தொகை பணத்துடன் இருவரை குற்றப்புலனவு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். குறித்த நபர்களிடமிருந்து 12 மில்லியன் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. இவர்கள் சிறையில் உள்ள பாதாள உலக குழு உறுப்பினர்களான முகமது சித்திக் என்பவரின் உதவியாளர் ஒருவரும் உள்ளடங்குகின்றனர். குறிப்பிட்ட பணம் போதைப்பொருள் வியாபாரத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்ததாகவும் 40 பவுன் தங்கமும் இதன்போது கைப்பற்றப்பட்டதாக போலீசார் அறிவித்துள்ளனர். திட்டமிட்ட இழுத்தடிப்பில் தோட்டத் தொழிலாளர் சம்பள விவகாரம். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு விவகாரத்தில் இம்முறையும் திட்டமிட்ட அடிப்படையில் இழுத்தடிப்பு தொடர்கின்றது. அடிப்படை நாட் சம்பளமாக 1000 ரூபாயை வழங்க முடியாது என்று தோட்ட கம்பெனிகள் திட்டவட்டமாக அறிவித்துவிட்டன. அரசியல் மற்றும் தொழிற்சங்க பலத்தை பயன்படுத்தி 1000 ரூபாய் என்ற இலக்கை அடைவதற்கு கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் தொழிற்சங்கங்கள் கடும் பிரயத்தனங்களில் ஈடுபட்டாலும் கம்பெனிகளின் உடும்பு பிடியை அவற்றால் தகர்க்க முடியவில்லை. அதேபோல் பெருந்தோட்டங்களின் காணி உரிமை தம்பசம் இருந்தது. அவற்றை குத்தகைக்கு எடுத்துள்ள தனியார் கம்பெனிகளை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் அரசாங்கம் உள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு தேர்தல் காலங்களில் வழங்கிய வாக்குறுதியின் பிரகாரம் சம்பள உயர்வை பெற்றுக் கொடுக்காவிட்டால் மக்கள் மத்தியில் செல்வாக்கை இழக்க நேரிடும் என்பதனால் தந்திரோபாய பின்வாங்கலில் ஈடுபட தொழிற்சங்கங்கள் உத்தேசித்துள்ள நிலையில் இதற்கான ஆரம்பமாக 1000 ரூபாய் இல்லையேல் கூட்டு ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவோம் என்று அறிவிப்பு தொழிற்சங்கங்கள் சார்பிலிருந்து விடுவிக்கப்பட்டன. காலத்தை கடத்தும் வகையில் சம்பள உயர்வு பேச்சு காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தை பிறந்தால் பலி பிறக்கும் என்பது தமிழர்களின் நம்பிக்கை. ஆனால் பிறக்க உள்ள தையிலும் தொழிலாளர்கள் வலிகளை சுமந்து கொண்டே வாழ வேண்டிய அவல நிலை தொடர்கின்றது. வவுனியாவிலும் மேலும் 16 வைரஸ் தொற்றாளர்கள். வவுனியா நகர பகுதிகளைச் சேர்ந்த 16 பேருக்கு இன்றைய தினம் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
வவுனியா பாட்டானைச்சோர் பகுதியில் வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் வவுனியா நகர வியாபார நிலையங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு வைரஸ் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டது. அதன் உற்பத்தி முடிவுகள் இன்று காலை வெளியிடப்பட்டிருந்தது. நன்றி.